மாதிரி இப்படி ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இல்லை சார், மாதுரி மேடத்தை அவங்க பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. மாதுரி மேடமோட சம்மதத்தோட தான் எல்லா ஏற்பாடும் நடக்குது. மாப்பிள்ள கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயங்களா? ஏன்னா ஏதோ டைவர்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதான் கேட்டேன். இல்ல மச்சான், மனுஷனையே மதிக்காத அவங்க சட்டத்தையே மதிக்க போறாங்க. அவங்க பேசி மலப்பி மாதிரி மனசை மாத்திரி நினைக்கிறேன். பேசாம இருக்க மாட்டீங்களா? அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா உங்க தங்கச்சிக்கு தானே நல்லது? எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? இல்ல வழியாது. சாந்தி அக்கா, நீங்க எதுவும் பொய் சொல்லல? என் புள்ள மேல சத்தியமா சொல்றமா, மாதுரி மேடத்துக்கும் செல்வா சாருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. சாந்தி, எனக்காக நீ இன்னொரு உதவி பண்ணணும். நீ சொல்லுங்க சார். நீ இங்க வந்ததோ இல்லை என்கிட்ட பேசினதோ எதுவுமே மாதிரிக்கு தெரிய வரக்கூடாது. இந்த ஏற்பாடெல்லாம் மாதிரிக்கு தெரிஞ்சுதா நடக்குதான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு சொல்லு ப்ளீஸ். ஏன் தம்பி? அதான் மாதிரிக்கு தெரிஞ்சுதா இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு இப்பதானே சாந்தி சொல்லுச்சு. இருக்கட்டும்க்கா, இன்னொரு தடவை உறுதிப்படுத்திக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே? தப்பு இல்லை.